இருக்குங்க சார். ஆனால் மூணு பேர்கிட்ட இருந்துமே பதில் வாங்குறது தான் எங்களுக்கு பெரிய கஷ்டம்னு நினைக்கிறேன் சார். சார் ஆந்தனி சார்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருவோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சார். ஸோ ப்ரொடியூசர் பேசும்போது உங்களை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ண அந்த படத்துக்காக ஃபஸ்ட் அப்ரிஷியேஷன் வந்து ஆந்தனி சார்கிட்ட தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். எப்படி இருந்துச்சு படம் ஆஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ ஹோல்? ரொம்ப நல்லா இருந்தது. கதை சொல்லும்போதே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு தேர்ஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அந்த கதையில். ஒரு லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி இஸ் த விச் இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஐ லவ் இட் அண்ட் த வே தே ஹவ் ஷாட் இட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் பிரில்லியன்ட் பை ஆல் ஆஃப் தெம். இட்ஸ் கம் அவுட் ரியலி நைஸ். அது ஃபுல்லாக சவுத் டு நார்த் இந்தியா ஃபுல்லாக விஷுவல்ஸ் இருக்கும் அங்கே. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் விஷுவல்ஸ் எல்லாம். மெயின் திங் இஸ் பாசிட்டிவிட்டி. What everyone needs in life today. Super, super. Thank you, sir. And Kamalanathan brother. ஆர்ட்டாக பார்க்கும்போது படம் வந்து எல்லா ஃப்ரேமுமே அப்படி கவித்துவமாக இருக்குது எல்லா இடங்களுமே. ஸோ ஏற்கனவே இருக்க ஒரு அழகு இருக்க இடத்துல தான் நீங்கள் போய் ஷூட் பண்ணி அதில் இன்னும் அழகுபடுத்துறதுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் எடுத்தீங்க? இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. விது சார் தான் முதல்ல எல்லாத்துக்கும் அழகாக கொண்டு வரதுக்கு காரணமே விது சார் தான். ஏன்னா அவரோட ஃப்ரேமிங் எல்லாமே அப்படி இருந்தது. ஒவ்வொரு ஃப்ரேமும் பண்ணும்போது அவரோட சஜஷனோடு பண்ணது தான். அதனால தான் அந்த அளவுக்கு அடக்கம் 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 அடக்கம்லாம் கிடையாது. அதான் உண்மை. இது நான் மட்டும் கிடையாது, கார்த்திக் சாரையும் தெரியும். ஸோ படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட பகுதி, ஏன்னா நிறைய இடங்களில் ஷூட் பண்ணியிருக்காங்க, எது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? இல்லை, எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால டஃப்பாக தெரியல. எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோ இல்லை. இந்த இந்த லொக்கேஷனில் போய் இந்த பொருளுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கா? ஏன்னா நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது எல்லா வருதுமே சுற்றிருக்கீங்க, எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடச்சிருந்துருக்காது. சண்டிகரில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். சண்டிகரில் பொருள் கிடைக்கும், பட் அதை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்க்கறது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. ஓகே. ஸோ வித்ய பிரதர், ஸோ தொடர்ந்து நிறைய படங்கள், பெரிய பெரிய படங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்துக்கு நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டிய ஒரு ஆள் வந்து ஜார்ஜி வில்லியம்ஸ், சினிமாட்டோகிராஃபர், ராஜாராணி, கத்தி, இப்போது சர்தார் வரைக்கும். அவர் தான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு டிஓபியாக இருந்தார். ஒரு ஃபஸ்ட்டு 5 days அவர் தான் ஷூட் பண்ணார். அவரால் வர முடியலன்னு அவர் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ அவர் வராத போர்ஷன் தான் நான் ஷூட் பண்ணணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கெடியூல் ஆரம்பிக்கும் போது திரும்ப அவர் ஒரு தெலுங்கு படத்தில் பிஸி ஆகிட்டார். ஸோ அப்படியே போய் போய் கடைசியில் நான் முழு படத்தையும் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் இல்லைன்னா இந்த படம் எனக்கு இல்லை, அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஸோ மற்றபடி இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, இந்த படத்தோட கதையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய ரூம்மேட்ஸ் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்போ, ஜார்ஜி வில்லியம்ஸ் வந்து அப்போ கத்திலாம் பண்ணி பெரிய சினிமாட்டோகிராஃபர். அப்போ வந்து ஒரு சின்ன கதைக்கு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் அவுச் பண்ணி ப்ரொடியூசர் எல்லாம் ஹெல்ப் பண்ணி பண்ணிருக்காருன்னா, ஏன் அப்படி பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய கேமராமேன் எதுக்கு ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ ட்ரை பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அவங்க கதையெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்ன கதை அப்படின்னு ரூம்மேட்கிட்டலாம் பேசும்போது கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, இது மாதிரி ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தோணும் எனக்கு. அப்படி தோணி அது எனக்கே வரும்னு என் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்க்கல. ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். படம் விஷுவலாக நல்லாயிருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னா அது காரணம் வந்து அது கதையில் இருக்குது, கதைக்கு அது தேவை, அதுதான் அது படமாக இருக்குது. ஸோ இப்போ நான் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் நேரில் பார்த்தது இல்லை. நம்ம நிறைய பேர் போயிருக்க மாட்டோம், எல்லோரும் பிஸியாக இருப்போம், சென்னைக்குள்ளேயே இருப்போம், நம்ம ஊர் தவிர எங்கேயும் போக மாட்டோம் இல்லையா. இப்போது அதை தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதுதான் நான் காட்டணும் இல்லை. நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். பனி பெய்யும்போது நான் பனி பெஞ்சு பார்த்தது இல்லை. நான் ஃபாரின்லாம் போயிருக்கேன், ஆனால் பனி பெஞ்சு பார்த்தது இல்லை. அது பனி பெய்யும்போது அது எப்படி எல்லாருக்கும் காட்டணும், ப்ரெசென்ட் பண்ணணும்னு அப்போது யோசிக்கிறது தான். ஸோ தேங்க்யூ சாகர் சார். உங்கள் செலவில் எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் நான் எல்லோரையும் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக அசோக், ஆஃப்டர் ஓமை கடவுளே, ஒரு நல்ல சிங்க் இருக்கும் எங்களுக்குள்ளே. அது இந்த படத்தில் நிறைய ஒர்க் ஆச்சு. ஓமை கடவுளே நிறைய ஒர்க் ஆச்சு, இந்த படத்தில் நிறைய ஒர்க் ஆச்சு. ரீத்து ரொம்ப காம், பேசவே மாட்டாங்க. -8 degrees நைட்லலாம் வந்து அவங்கள பஸ்ஸில் உட்கார வச்சு ரொம்ப கொடுமைலாம் படுத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ரீத்து. சிவாத்மிகா,
she is very natural and she is very good at performance. Avanga innum periya periya padavum periya periya actors odala work panuvanga. And Aparna vandu avanga romba sweet art, avanga humor la romba nalla work out pannirukanga indha padathula. So apart from that nare per irukanga adha pathi ipo edhum solla mudiyadhu. So idhu vandu oru periya experience indha padam. Thank you Karthik sir, thank you so much indha padathukku. இதுக்கப்புறம் நீங்கள் வேற எங்கேயோ போக போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ விது ப்ரோ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆண்டனி சார், தேங்க்யூ கமல்நாதன் சார். ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நம்ம எல்லாருமே சக்ஸஸ் வீட்டில் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.